அன்புள்ள ஜாக்டோ ஜியோவின் ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர் ஆகியோருடைய வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் க. பொன்முடி அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை தம்பி அன்பில் மகேஷ் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வம், குமார், மாயவன், ஆறுமுகம், முத்துசாமி, மயில், பெருமாள் சாமி, தாஸ், வின்சென்ட் பால்ராஜ், காந்திராஜ், தியாகராஜன், சேகர், சங்கரபெருமாள், முத்துக்குமாரசாமி, செல்வராசி, வெங்கடேசன், அன்பரசு, தியாடோ ராபின்சன், சண்முகநாதன் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணியாளர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளே, அரசு பணியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினைய சகோதரர்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தீவு திடலில் கூடியிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தனி தீவுகள் அல்ல. கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க தீவு இருக்கு. கோட்டையை உள்ளடக்கியதுதான் உங்கள் தீவு. எனவே நானும் உங்களில் ஒருவனாக அந்த உணர்வோடு இந்த மாநாட்டில பெருமையோடு, மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு, புலங்காகித உணர்வோடு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் அரசு ஊழியர்கள், நான் மக்கள் ஊழியன். அரசும் அரசியலும் இரண்டர கலந்தது, இதனை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த உணர்வோடு தான் நான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன். அரசு ஊழியர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும், அரசு ஊழியர் மாநாட்டில் அரசியல் பேசாமல் வேற எங்கே பேசுறது என்பதும் என்னுடைய எண்ணமாக அமைந்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்று 6வது முறையாக ஆட்சியை பிடித்தது. அப்படி ஆட்சியை பிடிப்பதற்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நீங்கள்தான் காரணம். அத்தகைய நன்றி உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மாநாட்டுக்கான அழைப்புதழில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறீங்க, நம்முடைய ஆதரவு நமது மாநாட்டுக்கு வருகை தரும் முதலமைச்சரை வரவேற்போம், நம்முடைய ஆதரவு முதல்வரின் அரசுக்கு எப்போதும் உண்டு, நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால்தான் நாம் இருவரும் வேறு வேறு அல்ல என்று நான் குறிப்பிட்டேன்.
நாம் இருவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறோம். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதிமொழிகள் வெளிப்படையாக நிறைவேற்றப்பட்டு வந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்ற மாநிலங்களைப் போல அல்லாம தமிழ்நாட்டின் அரசு அலுவலர்களுக்கு தாமதமின்றி முழுமையாக ஊதியம் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கான அகவலப்படி 1/1/2022 முதல் 18 விழுக்காட்டில் இருந்து 31 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்பட்டது. கோவிட் 19 நோய் தொற்றிற்கான சிகிச்சையை சிறப்பு சிகிச்சைகளுக்கான பட்டியலில் சேர்த்து 10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழக்கூடிய மகன்கள் மற்றும் மகள்கள் அவர்களது வயது வரம்பினை கருத்திலே கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 2021 கீழ் 1/7/2021 முதல் 31/8/2022 வரை 75,574 பயனாளிகள் திட்டங்கள், சலுகைகள், உதவிகள் இவை அனைத்தும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட செயல்கள். ஆக இதில் நாங்கள் அளித்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல, அளிக்காத உறுதிமொழிகளும் இருக்கின்றன. சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து தருவான் உங்கள் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் என்பதற்கு எடுத்துக்காட்டான உறுதிமொழிகள் இவை. வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்டியிருக்கீங்க. நான் குறிப்பிட்ட அனைத்துமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானதுதான் என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். அதனால்தான் நீங்கள் அழைத்ததும் இந்த மாநாட்டிற்கு உடனடியாக தேதியை வழங்கி மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு நான் இங்கே வருகை தந்துள்ளேன். இப்போ நான் என்ன அறிவிப்பேன் என்பதை மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. இந்த மாநாட்டுக்கு வரும்போதே உங்களது கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், உங்களது கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். 15 மாதம் தான் ஆகியிருக்கிறது. 10 வருஷம் பட்ட கஷ்டத்தை படிப்படியாக நிறைவேற்றுவோம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதலாவதாக, அனைத்து வகையான தற்காலிக பகுதி நேர பணிகள் இருக்கும். சுமார் 16,000 ஆசிரியர்களும் பிற பணியாளர்களும் 60 வயது வரை தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். அடுத்ததாக, பல்லாண்டு காலமாக பணி மாறுதல் என்று இருக்கக்கூடிய இப்பணியாளர்களுக்கு அவரது விருப்பத்திற்கேற்ப இணைய வழியே ஒளிவு பறைவற்ற இடமாறுதல் கலந்தாய்வு 15 முதல் நடத்தப்படும். தமிழகத்தில் பல்லாண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்த பள்ளி கல்வித்துறையுடைய நிர்வாக கட்டமைப்பு மறு சீரமைப்பு என்ற பெயரில் அரசாணையின் 101 வாயிலாக 18/5/2018 என்று மாற்றி அமைக்கப்பட்டது. ஆசிரியர்கள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்நிர்வாக முறை அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த மறு சீரமைப்பில் இருந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இதனை களைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அரசாணையின் 151 வாயிலாக உரிய உத்தரவுகள்
9/9/2022 அன்று நான் பிறப்பித்திருக்கிறேன். இதன் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொடக்க கல்விக்கென மாவட்ட அளவிலான அலுவலர் பணியிடம் புதிதாக கிடைக்கப் பெறுவதுடன் தனியார் பள்ளிகளை நிர்வகிக்க தனியாக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கிலோ இந்திய பிள்ளைகளை நீண்ட நாள் கோரிக்கையான ஆங்கிலோ இந்திய பிள்ளைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. வருங்காலங்களில் இன்னும் பல அறிவிப்புகள் வரும். அரசு நிதிநில சீராக மக்கள் நலனுக்கான அறிவிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து என்பது மிகப்பெரிய நல்ல திட்டம். கோடிக்கணக்கான மகளிர் இதன் மூலம் பயனடைகிறார்கள். இருந்தாலும் இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு ₹1,520 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. பள்ளி பிள்ளைகளுக்கான சத்துணவு திட்டத்துக்கு ₹1,949 கோடி ஆண்டுக்கு செலவாகிறது. இந்த நிலையில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தையும் வருகிற அண்ணா பிறந்த நாள் 15ஆம் தேதியிலிருந்து நாம் தொடங்கி வைக்க இருக்கிறேன். கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5 பவுனுக்கு குறைவான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மூலமாக பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள் என்று இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அரசின் வருவாய் சுருங்கிவிடவும் செய்கிறது. அரசாங்கத்துடைய கருவூலத்தில் 1,000 கோடிக்கு பணத்தை சேர்க்கும் என்பது எங்கள் இலக்கல்ல. நான் நினைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறதா என்றால் இல்ல. அதனை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அப்படி நிதி நிர்வாக மேலாண்மை மிக சரியாக நிர்வகித்து வருகிறோம். அதனால்தான் மற்ற மாநிலங்களை விட அனைத்து துறைகளிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்று இந்த மாநாட்டுக்காக நாளேடுகளில் நீங்கள் அளித்திருக்கக்கூடிய விளம்பரத்தில் எங்கள் ஒற்றை நம்பிக்கையே என்று பாசத்தோடு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு நான் என்றைக்கும் பாத்திரமாக இருப்பேன். அதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நிச்சயம், உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்காக பல திட்டங்களை தீட்டி உங்கள் வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அதை நானும் ஏற்றுக்கொண்டு அதனை நான் என்னாலும் காப்பாற்றுவேன். இதனை ஏதோ ஒரு முதலமைச்சராக இருந்து சொல்லுகிற நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் நானும் ஒருவன் என்ற அந்த நட்புணர்வோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரழித்து போயிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை எந்த சூழல் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் சொன்னதை நிச்சயமாக உறுதியாக, நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த வெற்றி உங்களால் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்றைக்கு துணை நிற்போம் என்று உறுதியை தெரிவித்து இந்த மாநாட்டில் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.